ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சின்னதாக வந்து நம்ம ஒரு தொழில் செஞ்சு நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே சூப்பரான வந்து ஒரு ஐடியா தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஆருத்ரா இண்டஸ்ட்ரீஸில் தாங்க இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ரோட்ரி செக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஆயில் இங்கேயே வந்து எடுத்து ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை பண்ணுறாங்க. மிஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. வாங்க, இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி மிஷினுடைய ரேட் என்ன, ஆயில் எப்படி அவங்க கொடுக்குறாங்க, மிஷினுடைய காஸ்ட்டெல்லாம் என்ன ரேட்டில் வருது அப்படின்றது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலண்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆருத்ரா இண்டஸ்ட்ரீஸுங்க. ஆத்தூர் அவுட்ரு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் தொழுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயில் மில் நேம் சொன்னாவே இங்கே நிறுத்திடுவாங்கண்ணா. ஆருத்ரா இண்டஸ்ட்ரீஸு மிஷினரி அப்புறம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறதுனால இங்கே பஸ்ஸு போக்குவரத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, ஈஸியாக வந்து பார்க்கலாங்கண்ணா. இங்கே ஆயில் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கண்ணா. செக்கு ரோட்டரி ஆயில் மிஷின் பேருங்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. எண்ணெய் வித்துக்கள் இங்கேயே ஆட்டி கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறேங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. ஆயில் ரோட்டரி மிஷின் பேருங்கண்ணா. கடலை, எள்ளு, தேங்காய், கொட்டமுத்து இதெல்லாம் வந்து ஆட்டுற மாதிரி மிஷின் தான் இது. ஆட்டுறதுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டும் கொடுக்குறோம். நல்ல சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி நல்ல தரமான மிஷினாக நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. ஒன்ஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா நம்மக்கிட்ட திரும்ப வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா மெக்கானிசம் ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடாது. லைஃப் ஓடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்காவது இந்த மிஷின் ஓடினா தான் அவங்களுக்கும் ஒரு ரெவல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 3 மாதத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை அவங்களுக்கு ஒர்க் ஷாப்புக்கும் அதுக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கே பெரிய சிரமம் ஆயிரும். நம்ம பல மிஷின்லாம் போட்டு ஓட்டணும். அதில் அந்த அனுபவத்தில் பார்த்திங்கன்னா சில குறை, நிறைய கம்பெனி மிஷினில் வந்து சில குறைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இதில் களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா மிஷினை அவங்க மாட்டுக்கும் ஓட்டிகிட்டு இருக்கணும், எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, மாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே இதில் தரமாக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்டு க்ரௌன் பினியன் அந்த மாதிரி போட்டிருக்கோங்கண்ணா. இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 40 ஆர்பிஎம்ங்கண்ணா. மிஷின் பெரிய அளவுக்கு ரொம்ப சூடேறாது. நார்மலான டெம்பரேச்சர் ஏறலைனாலும் எண்ணெய் வராது, ஹீட் ஆனால் மட்டும்தான் எண்ணெய் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல தரமான உரல், உலக்கை இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ண்ணா. இதில் வந்து 12 கிலோ கெப்பாசிட்டிங்கண்ணா. மினிமம் 8 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் தானியம் ஆட்டலாங்கண்ணா, அதாவது எண்ணெய் வித்துக்கள் அதை வந்து ஆட்டலாங்கண்ணா. வந்து இந்த மிஷினுடைய காஸ்ட்டு இதெல்லாம் எந்த மாதிரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.85ங்கண்ணா மிஷினோட ரேட்டு, ப்ளஸ் ஜிஎஸ்டிங்கண்ணா 18%. மோட்ரு வேணும்னா மோட்ரு நாங்கள் புதுசு தான் நம்ம மோட்ரு பண்ணி கொடுக்க முடியுங்கண்ணா. பழசு தான் எங்களுக்கு மிஷின் மட்டும் போதும் அப்படின்னு வாங்குறாங்கன்னா வாங்கிட்டாங்கன்னா அவங்க மோட்ரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மோட்டருக்கு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம கேரண்டி தர முடியாது. செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேரண்டி கிடையாது. புதுசுங்கும் போது கம்பெனி வாரண்டியோட நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. இப்போ மோட்டர்னா எத்தனை ஹெச்பி? ஆனால் மோட்ரு ஓகேண்ணா. 10 HP 960 ஆர்பிஎம்ங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 ரூபீஸ் வரும். 47,000 ரூபா ரேஞ்சு வருங்கண்ணா. இப்போ வந்து இது 3 ஃபேஸ் தான். 3 ஃபேஸுங்கண்ணா. 3 ஃபேஸ் மோட்டர் தாங்கண்ணா. ஏ கிளாஸ் பாடி அந்த மாதிரி ஒரு சுகுணா அப்படிங்கிற ஒரு தரமான கம்பெனி மோட்டர் தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். வேற எதுவும் ரெஃபர் பண்றது இல்லைங்கண்ணா. எஸ்எஸ் 304 கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிளேட் வரும், ஆயில் பிளேட் வரும். துரு பிடிக்காது, இந்த மாதிரி தரமாக வரும். நம்மளது இல்லை, நீங்கள் அங்கே ஆயில் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா. செக் மிஷினு அதையும் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்ட்டு என்னென்ன ஆமாம் இருக்குங்கண்ணா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் மில்லு தாங்கண்ணா முதல்ல. அப்புறம் அதில் சில குறைகள்லாம் இருந்தது அந்த மிஷினரியில். இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம தயார் பண்ணணும். நல்ல ஒரு தரமான மிஷின் வந்து ஒரு கன்சியூமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து
சர்வீஸ் பிரச்சனை அடிக்கடி ரிப்பேர் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு மிஷின் நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் உங்கள்கிட்ட மிஷின் வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஓகேங்கண்ணா. எப்படின்னா ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்கண்ணா. எங்கள் இந்தியா பூரா இந்தியா ஃபுல்லாக நம்ம கொடுக்கலாங்கண்ணா. அசம்பிள் வந்து நீங்களே அங்கே பண்ணி கொடுத்துருங்க. ஆ கண்டிப்பாக பண்ணிக்கலாங்கண்ணா. எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம இப்போ தற்காலிகமாக பண்ணலாங்கண்ணா. இப்போ வந்து இந்த மிஷினுக்கு வாரண்டினா எதுவும் இருக்கா? ஆனால் கியர் பாக்ஸுக்கு ஒரு 5 இயர் வாரண்டி கொடுக்கலாங்கண்ணா. கியர் பாக்ஸுக்கு உரலுக்கும் உலக்கைக்கும் வாரண்டி இல்லைங்கண்ணா. நம்ம வாரண்டின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட. ஏன் அப்படின்னா அது கேஸ்டிங்கில் வருதுங்கண்ணா. ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லிங் டைப் நம்ம போட்டிருக்கோங்கண்ணா. ஓகே. மில்லிங்னா ஒரு 8 பட்டை உள்ள மில்லிங். அந்த அந்த பீஸ் எடுத்துருவாங்க, அதை எடுத்து வந்து காட்டுங்கண்ணா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அசோக்லையிலேருந்து க்ரௌன் மண்டை அப்படிம்பாங்கண்ணா உள்ளே இருக்கிறது. இது அசோக்லையிலேருந்து க்ரௌன் செட்டு புது பீஸுங்கண்ணா. இந்த பேரிங் மேலே வர பேரிங்கும் அதே சேம் பேரிங்கும் கீழேங்கண்ணா, ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே பேரிங். ஏன்னா இப்போ மாற்றுறது கூட அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ஆனால் அந்த மிஷினில் அந்த பேரிங் போயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றலாம், அவங்க உடனே மாற்றிக்கலாங்கண்ணா இமீடியட்டாக. எங்ககிட்ட ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்காக இங்கே எடுத்துகிட்டு வர தேவையில்லைங்கண்ணா, அவங்களே அங்கேயே பார்த்துக்கலாம். மே மில்லிங் பாருங்கண்ணா, இதுதான் மில்லிங்கு. இந்த மில்லிங் இந்த டைப் தான் நம்ம போடுறோங்கண்ணா. 8 பார்ட் வந்து மில்லிங்கண்ணா. இந்த சாஃப்ட் கொடுங்கண்ணா, அந்த ஒரு சாஃப்ட் எடுத்து வந்து காட்டுங்க. அப்படி பாருங்க. இப்போ இது வந்து உரலில் ஃபிட் பண்ணிடுவோம்ண்ணா. ஓகே. இப்போ இந்த உரலில் வந்து அடியில் இருக்குங்கண்ணா, உள்ளே இருக்குது. அப்படியே தூக்கி சொருகிறோம்ணா, இதில் இதே சேம் டைப் உட்காந்துருங்கண்ணா. இப்போ இதில் வந்து அடிக்கடி இந்த சாஃப்ட் போகாதுங்கண்ணா. லைஃப் ஒரு EN8 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் நம்ம பண்ணுறோங்கண்ணா, ஓரளவு தரமாக இருக்குங்கண்ணா, பயப்பட தேவையில்ல. ஆமாங்கண்ணா. அது கம்ப்ளைண்ட்டுன்னா நம்ம சரி பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஆமாம், எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அடுத்து அதில் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்ண்ணா. செய்யலாங்கண்ணா, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைங்கண்ணா, எனிவே எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம். ஆனால் இங்கே கொண்டு வரணுங்கண்ணா. நான் என்ன ஸ்பாட்டுக்கு போய் செய்ய முடியாது. எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோங்கண்ணா. எங்களுக்கு நாங்களே போக தேவையில்ல, கன்சியூமரே செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையாக பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஃபோன் பண்ணால் இந்த ஸ்பேர்ஸ் அப்படின்னா அவங்களே செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு அடுத்த 24 ஹவரில் அவங்களுக்கு ஓடணும். அதாவது 24 ஹவர் அதிகம், ஒரு 6 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஓடணும். எங்கள் ஸ்பேர் மட்டும் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க மிஷின் ஓட்டின மாதிரிங்கண்ணா, ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு வந்து வாங்குறாங்க ஓகேங்கண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்கண்ணா, உறுதியாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு 5000 ரேஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. சேனல் பார்த்துட்டு வராங்க கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக கொடுக்கலாங்கண்ணா, கண்டிப்பாக. டெலிவரி எந்த மாதிரினா? ஆனால் டெலிவரி வந்து அவங்க தான் எடுத்துக்கணுங்கண்ணா, அவங்க வண்டி கொண்டு வந்து எடுத்துக்கணுங்கண்ணா. இப்போ நம்ம கொடுக்குறதுனால அதுக்குள்ள டெலிவரி காஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா, ஓகே. வித் பில்லு தாங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும்ங்கண்ணா எங்கள் மிஷினே வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. எங்கள் மிஷினை பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்கள விசாரிங்க, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, பரவாயில்ல, இங்கே வாங்குங்க அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட வந்து வாங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வாங்கிக்கலாம். மரச்சக்கில் செய்யப்பட்டது ஒரு தரமான மிஷின். ஆயில் வந்து எதிர்பார்க்கறத விட அதிகமான அளவு கரெக்டாக புளிஞ்சு எடுத்துருங்க. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபங்கஸ் வர்றது இந்த மாதிரிலாம் வராது. ஒரு 6 மாதம் வச்சுருந்தா கூட இந்த ஃபங்கஸ் வராதுங்க. அதேமாதிரி ஆயில் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக போட்டு தான் ஆட்ட முடியும், அப்போ தான் அது ஆயில் பிரியும். இது அப்படி இல்லைங்க, கரெக்டான தண்ணி, தேவையான அளவு தண்ணி போட்டு கரெக்டாக போட்டு எடுத்தோம்னா என்ன தெளிவாக வந்துடுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, என்ன கிடையாது, லைஃப் வரும், என்ன நல்லா இருக்குங்க சமைக்கிறதுக்கு. பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஓடிக்கிட்டு இருக்கிறது எள்ளுங்க, நாட்டு எள்ளு, சிகப்பு எள்ளும்பாங்க. ஒரு கிலோவுக்கு 450 ml இருந்து 500 ml வரைக்கும் வருங்க. நல்ல குவாலிட்டியான எள். இது பார்த்திங்கன்னா ஒரு காணத்துக்கு வந்து 12 கிலோ போடலாம் சார். 12 கிலோ, 1 கிலோ 200 கிராம் வெல்லம் போடுவோம். இதில் ஒரு 12 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் அது கஸ்டமரோட அவங்களோட வாண்டட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கருப்பு வெள்ளம் கேட்பாங்க, நாட்டு சக்கரை கேட்பாங்க, அண்டு பண வெள்ளம் போடுவாங்க, கருப்பட்டி. எது அவங்க விரும்புகிறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ரெண்டாவது இங்கே வர்ற கஸ்டமருக்கு எள் கையில் கொடுத்துருவோம். உட்காந்து இங்கேயே முன்னாடியே லைவா இருக்கு.
எல்லாம் கிலோ என்ன ரேட்னா? எல்லு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 140 இருந்து 160 வரைக்கும் இருக்குதுங்க. 140 இருந்து 160 வரைக்குமே இருக்குதுங்க. இந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் பெஸ்ட் எள்ளு மட்டும்தான் வாங்குவோம். கசப்பு இருக்கக்கூடாது, காரல் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் அது உணவுக்கு வந்து நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ புண்ணாக்கு அள்ளிட்டு இருக்காங்க, இது முடிஞ்சிருச்சுங்க, எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ புண்ணாக்கு எடுத்துறாங்க, அடுத்த கவனம் வந்து இப்போ போடுவாங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செக்குங்க. எள்ளு கடலை இதுவும் பார்த்தீங்கன்னா கடலை, அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேங்காய் ஆட்டுறதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு கொட்டமு தின்றுவாங்க, ஆமணக்கும்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களா. அதுக்காக தனியாக விட்டுரு, எல்லாம் தனித்தனி தாங்க, எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த தரம் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்குங்க வச்சுங்களேன். இப்போ வெளியூரில் இருந்தாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க. ஆமாம் சார். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா எந்த மாதிரி நம்ம அனுப்பிடலாம் சார், அனுப்பிடலாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம கொரியர்லையோ வேறு எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது, அதில் நம்ம கொடுக்கலாம் சார். இப்போ நம்ம எண்ணெய்லாம் எத்தனை நாள்லாம் வச்சுக்கலாம் சார்? ஒரு 6 மந்த் வைக்கலாம் சார். நல்லா, அதாவது நல்லெண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ஆட்டினா 2 வருஷம் வரைக்கும் ஒன்றாகாது சார். கை படக்கூடாது. ரெண்டாவது தண்ணி டிராப்ஸ் எதுவும் படக்கூடாதுங்க. அது மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் அண்டு விளக்கெண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய்லாம் கொஞ்சம் குயிக்காக கெட்டு போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும்னு வச்சுங்களேன். எதுவுமே தண்ணி போட்டுதுன்னா கெட்டு போயிருங்க. அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். சார் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. சார் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து தான் விற்கணும் ரேட்டை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் ஒரு 10% to 30% வரைக்கும் அதிகமாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம் சார். மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வரது வாய்ப்பு இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க, அது மாதிரி இல்லைங்க சார். இப்போ எண்ணெயை நம்ம வந்து காய வைக்காத கொதிக்க வைக்காத பலகாரம் போட முடியாது. போட முடியுங்களா? பச்சையாக ஏதாவது போட முடியுமா? குருடாயில் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லி இன்றைக்கி ஏமாற்றி இன்றைக்கி எத்தனையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாதுங்க. கஸ்டமர்கிட்ட நேரடியாக இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் கையிலேயே கொடுத்துருவோம். இங்கேயே உட்காந்து லைவாக ஆட்டிக்கிட்டு போகிறாங்க நிறையா. அதான் சார் இன்றைக்கி இப்போ போயிட்டுருக்கு. மரச்சக்குங்கும் போது கொஞ்சம் ஹீட்டு ஒரு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நீங்கள் டெம்பரேச்சரில் கூட செக் பண்ணலாம். இதுக்கு அதுக்கும் ஒரு ஒரு 2 டிகிரி டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் வருங்க. மற்றபடி வந்து இதை நம்ம வானலில் வச்சு காய வைக்காத ஒன்றும் பண்ண முடியாது. பச்சையாக ஏதாவது பயன்படுத்த முடிஞ்சால் ஓகே, ஏற்றுக்கலாங்க. ஏன்னா இப்போ ரோட்டரியில் போட்டு நம்ம எண்ணெய் எடுத்தோம்னா எண்ணெய் கொதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பொங்கும்? எண்ணெய் பொங்குங்கிறாங்களா? எண்ணெய் கொதிக்கும்? ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும். நீங்கள் பாருங்க லைவாக பாருக்கும். இல்லை, இப்போ கிட்டத்தட்ட இப்போ அது ஒரு 4வது காலமாக ஓடிட்டு இருக்குங்க. நீங்களே அப்படியே கை வச்சு கூட பாருங்க ஏதாவது கொதிக்குதா என்னன்ட்டு. இது பாருங்க இப்போ ஊத்துனது பாருங்க, திருப்பி வச்சு பாருங்க. டெம்பரேச்சர் ஏறாம எண்ணெய் வராதுங்க. எதுவுமே ஒன்றும் இல்லை, ஒரு கையோட கை அடித்தாதான் சவுண்டு வரும். ரெண்டாவது வந்து தேய்ங்க, சூடு வருமா வராதா? மறைச்சக்கா இருந்தாலும் சூடு ஏறும், ஏறலைங்கிறது நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். எல்லாத்துலேயும் சூடு ஏறும், சூடு ஏறலைன்னா எண்ணெய் வராதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக மறைச்சக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் தரம் தான், இதுவும் தரம் தான், எல்லாமே தரமானது தான். இப்போ எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹையஸ்ட்டு டெம்பரேச்சர் ஏறும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி அப்படின்னா மறைச்சக்கு, ரெண்டாவது ரோட்டரி, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 5 லிட்டருக்குள்ள வரும் சார், 12 கிலோவுக்கு 5 to 6 அந்த எல்லோட தரத்தை பொறுத்துங்க. அதே மாதிரி கடலை பார்த்தீங்கன்னா 12க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 450 ml சார். இது 450 to 500 வரைக்கும் வரும். அது 450 ml வரும் சார் கடலை. இப்போ வந்து 12 கிலோ போட்டோம்னா நம்ம ஆட்டி எண்ணெய் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மிஷின்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 நிமிஷம் ஆயிரும் சார். ரெண்டாவது ஒரு 20 to 30, மூணாவதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 20 நிமிஷம், ஒரு 12 கிலோவுக்கு 20 நிமிஷம் சார் குயிக்காக முடிஞ்சிடும். 1 to 2 யூனிட்டுக்குள்ளே ஓடும் சார். ஓகே, இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி ரோட்டரி மிஷின் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, இது எந்த மாதிரி வாங்கலாம், எவ்வளவு செலவாகும், எந்த மாதிரி? சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரிங்க, நல்ல தரமான மிஷினை வாங்கணும். ஒரு இடத்துக்கு நாலு இடம் போய் பார்க்கணுங்க. பார்த்துட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேட்கணும், எந்த மிஷின் போடலாம், இது நல்லா இருக்குமா, இந்த கம்பெனி நல்லா இருக்குமா. இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சுங்க, அதனால எது நல்லா இருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு இப்போ நம்மகிட்டே மிஷின் வாங்க வராங்கன்னா எங்கள் மிஷினை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு நாலு இடத்துல பாருங்கள் என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்துருக்கிறதும் சொல்கிறோம், அங்கே போய் விசாரிங்க, நல்லா இருந்தால் எங்ககிட்ட வாங்க, இல்லை அவங்க கஸ்டமர் இது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வர வேணாம்னு ஓப்பனாக சொல்லிவிடுவோம் சார். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு மிஷின் இன்றைக்கி போட்டு ஓட்டுறாங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் ரிப்பேர் ஆகக்கூடாதுங்க. அவங்க அவங்களோட பொழப்பு கெட்டுரும், பிக்கப் ஆகிற ஸ்டேஜில் பொழப்பு கெட்டு போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அங்கேயே அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இமீடியட்டாக ஆள் அனுப்பிச்சு சரி பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சா, ஒன்றும் இல்லை, அதிகபட்சமாக பேரிங் போனால் போவோங்க, அதெல்லாம் அஞ்சு வருஷம் வருங்க. நம்ம கொடுக்குற மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கை வைக்க தேவையில்ல, அந்தளவுக்கு ஓடுங்க, பயப்பட தேவையில்ல. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு தடி பார்த்துடலாம், பார்க்கலாம் சார், தாராளமாக பார்க்கலாங்க. சார் இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்ம்பாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 250 ரூபா வரும் சார், ஒரு லிட்டரு. ஹாஃப் லிட்டரு மினிமம் பார்த்திங்கன்னா அரை லிட்டரு, ஒரு லிட்டரு, ரெண்டு லிட்டரு, அஞ்சு லிட்டரு, இந்த மாதிரி பேக்கில் கொடுத்துருவோம் சார். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சார், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 சார், நல்லா தரமாக பொறுக்கி எடுத்துருவோம், ஹை குவாலிட்டி, சல்ஃபர்லாம் போடாத, அதாவது கெமிக்கல் போடாத ஒரு தரமான பொருளை கொடுக்குறோம் சார். இது தேங்காய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சார். சார் இது நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து எடுக்கப்படுறது. இது இன்றைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 380 ரூபா ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார், நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும் சார். இது கடலெண்ணெய் சார், இது க்ரௌண்ட்நட் ஆயில், இன்றைக்கி இது 240 ரூபா கொடுத்துட்ருக்கேன் சார் விலை. இதோட விலை இது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமாம் சார், ரேட்டு வந்து ஏற்றத்தாழ்வு வரும்போது ஏற்றுவோம் இறக்கிறோம் சார். அவங்க அன்றைக்கி விலை நிலவரம் ஏதோ அதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். யாருக்கு ரேட் வேணுமோ ஃபோன் அடித்து கேட்டுக்கலாம். ஆ கண்டிப்பாக கேட்க, யார் கேட்டாலும் கண்டிப்பாக கூப்பிடுவோம் சார், சொல்லுவோம் பதில். சார் கொரியர் வசதி நம்ம பண்ணிக்கலாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார்.